இன்றைய சிந்தனை கடந்த காலத்தை பற்றி எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள் அது கடுகளவும் கை கொடுக்காது உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயத்தை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியமாக இருந்து பாருங்கள் நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அச்சம் இருக்கும் வரை முன்னேற்றத்திற்கு இடமில்லை முயற்சி இருக்கும் வரை பின்னடைவுக்கு இடமில்லை தன்னம்பிக்கை இருக்கும் வரை தோல்விக்கு இடமில்லை நாம் நம்மை பற்றி சிந்திக்காத நேரத்தில் மட்டும் உண்மையான வாழ்வு வாழ்கிறோம் யாரையும் படிக்காமலும் சவிக்காமலும் வாழுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் மனிதராக இருக்க முடியும் துன்பப்படுவோர் மீது பரிவு காட்டுங்கள் பிறர் குறைகளை பொருட்படுத்த வேண்டாம் இயற்கையை அடக்குவதை விட நமக்குள் எழும் உணர்ச்சிகளை அடக்கி ஆள்வதே சிறப்பானது நரகத்தின் வாயிலாக சொல்ல நேர்ந்தாலும் துணிவுடனும் உண்மையைத் தேடிச் செல்லுங்கள் உங்களுக்கு குறைவான காலமே இருக்கிறது இதில் அடுத்தவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் தேவைகளை எதிர்ப்புகளையும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது நீங்கள் கடின உழைப்பால் எதை சாத்தியப்படுத்தி இருக்கிறீர்களோ அதுவே உண்மையான வெற்றி சோர்ந்துவிட்ட மனிதன் தனக்கு தானே பகைவன் துழிந்து விட்ட மனிதன் சாவுக்கு பகைவன் துழிந்து செயல்பட்டு வெற்றியை அடையுங்கள் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான போராட்டங்கள் ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக செயல்படுங்கள் மனம் அமைதியின்றி உங்கள் மனம் இருக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் உங்களுக்கு எதிரியாகி உங்கள் செயல்பாடுகள் தோல்வியில் முடிந்து விடுகின்றது நீங்கள் நிதானமின்றி இருக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகள் கூர்மையான ஆயுதமாகி உங்களின் அன்பிற்குரியவர்களையும் உங்களுக்கு வேண்டியவர்களையும் காயப்படுத்தி விடுகிறது இத்தகைய காயங்கள் வடுவாக இருந்து கொண்டே இருக்கும் கவனத்துடன் வருமுன் காத்து கொள்ள உங்கள் மனதை சரியாக வைத்துக்கொள்ளுங்கள் மனம் சரியில்லை என்று சொல்லாதீர்கள் நீங்கள் உங்கள் மனதை சரியாக வைத்துக்கொள்ளவில்லை என்பதே என்பதை சரியாகும் ஆதலால் நம் மனதை நாம் சரியாக வைத்து இவ்வுலகில் அனைவருடனும் அன்பாக கவனமாக பேசி நம் செயல்களை நிதானமாக செய்து அனைத்திலும் வெற்றியை காண்போம் நன்றி